வணக்கம். இந்த காணொலியில் நாம் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் எப்படி ஆரம்பிச்சதை பற்றி பார்க்க போகிறோம். மன்னர்கள் காலத்தில் காசி முதல் கன்னியாகுமரி வரை இருந்த செங்குந்தர்கள்லாம் ஒன்று திரட்டி 72 நாடுகளாகவும் 4 திசைகளாகவும் பிரித்து சென்றிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு திசைக்கும் 18 நாடுகளையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் 17 கிளைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கிளைகளும் நாடுகளையும் திசைகளையும் மன்னர்கள், மாமன்னர்கள், குறுநில சிறுநில மன்னர்கள் தலைவர்களாக இருந்து வந்தாங்க. அதன் பிறகு மன்னர்கள் காலம் முடிந்த பிறகு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஆண்டவர் குமாரசாமி முதலியார் காஞ்சிபுரம் கச்சபேசர் ஆலயத்தின் மண்டபத்திலிருந்து ஆட்சி புரிந்து வந்தார். 1911 ஆண்டு அவர் இறந்த பிறகு ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வண்ணக்களஞ்சியம் காஞ்சி நாகலிங்க முனிவர் அரும்பாடுபட்டார். அப்போது தற்காலிக தலைவராக காஞ்சிபுரத்தை சேர்மனாக இருந்த சேர்மன் சுவாமிநாத முதலியார் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1912 ஆண்டிலிருந்து பல முயற்சிகளுக்கும் தோல்விகளும் அடைந்த பிறகும் தளராது 1927 ஆண்டு மார்ச் மாதம் 29 தேதி சென்னையில் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் உதயமாச்சு. அதன் முதல் தலைவராக பி.வி. நடராஜ முதலியார் இருந்தார். அவர் 1927 முதல் 29 வரை தலைவராக இருந்தார். அதன் இரண்டாவது தலைவராக முத்தையா முதலியார் 1929 முதல் 1936 வரை இருந்தார். இதன் மூன்றாவது தலைவராக வள்ளல் சபாபதி முதலியார் 1936 முதல் 53 வரை இருந்தார். அதன் பிறகு ஆர்.எம்.எஸ். சம்பந்தமூர்த்தி செங்குந்தர் அவர்கள் 1953 முதல் 55 வரை இருந்தார். அதன் பிறகு கே.ஏ. சண்முகம் முதலியார் 1955 முதல் 1976 வரை இருந்தார். அதன் பிறகு ஈரோட்டைச் சேர்ந்த பத்மஸ்ரீ எம்.பி. நாச்சிமுத்து முதலியார் 1976 முதல் 1987 வரை இருந்தார். அதன் பிறகு 1987 முதல் 2010 வரை ஜே.எஸ். என அழைக்கப்பட்ட ஜே. சுத்தானந்தன் செங்குந்தர் அவர்கள் இதன் தலைவராக இருந்தார். அதன் பிறகு 2011 முதல் 2014 வரை கடலூரைச் சேர்ந்த பெண்ணாடம் ராஜவேலு செங்குந்தர் அதன் தலைவராக இருந்தார். அதன் பிறகு 2014 முதல் தற்போது வரை கே.பி.கே. செல்வராஜ் அவர் தலைவராக இருந்து வர்றார். தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் நோக்கம் உலகெல்லாம் உள்ள செங்குந்தர்களை ஒன்று திரட்டுவதும், அவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடுவதும், நெசவு தொழிலை காப்பதும், அரசியல் அங்கீகாரம் கிடைக்க செய்வதுமாகும். தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட மாத இதழாக செங்குந்த மித்ரன் மாதந்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் தலைமை நிலையம் சென்னை அரண்மனைக்காரன் தெருவில் செங்குந்தர் மாளிகை என்ற பெயரில் இருந்து வருகிறது. வாழ்க செங்குந்தம், வெல்க செங்குந்தம்.